ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயில்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் இணைச்சட்டம் 7:16 இறைவசனம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையளிக்கவிருக்கும் எல்லா மக்களையும் அழித்து விடுங்கள். உங்கள் கண்கள் அவர்களுக்கு இறங்காதிருக்கட்டும். அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம். அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலினால் தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சாமுவேல் மூலம் அமலேக்கியரை முற்றிலும் அழிப்பதற்கு கட்டளை பெற்ற சவுல் அழிக்காததினால் இறுதியில் நடந்தது என்ன? அமலேக்கியனால் குத்தப்பட்டு இறந்தான். காரணம், சொன்னதை செய்யாததினால் தான். தேவன் நம்மை குறித்து என்ன பிரியப்படுகிறாரோ அதன்படி வாழ வேண்டும். நோவா கீழ்ப்படிந்து பேழையை கட்டினார். அவருடைய குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. ஆபிரகாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நம் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். மேலும் பாருங்கள், சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மேல் வீட்டில் தங்கியிருந்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டார்கள். அப்படி நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் அந்நிய தெய்வங்களுக்கு பணிய வேண்டியது இல்லை. அப்படி அந்நிய தெய்வங்களுக்கு பின் சென்றால் நம் தலைமுறை தலைமுறைக்கும் சாபத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நமக்கென வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் அனைத்து செல்வங்களையும் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதலினால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். மேலும் ஆவியானவர் நமக்குள் துக்கப்படாமலும் ஆவியின் கனிகளையும் வரங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களை கண்ணின் மணிபோல் பாதுகாத்து வருகிறீரே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, அப்பா, நாங்கள் எந்த ஒரு அந்நிய தெய்வத்தையும் வணங்காதபடியும் அப்பா நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆமாண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உமது வார்த்தையை அறிவிக்கும் பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. ஆமாண்டவரே, எல்லாவற்றிலும் கர்த்தாவே எங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழாமல் உணர்வற்ற ஜீவியம் ஜீவிக்காமல் என் தேவன் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்படியாய் செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்துவிட்ட அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.